அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சிகள் எதற்கு? காவிரிங்கிறது தமிழ்நாட்டோட உரிமை, அதை தர வேண்டியது கர்நாடக அரசோட கடமை. ஆனா கர்நாடக அரசு அது தர மறுக்குது. இப்ப கர்நாடக அரசை யார் ஆள்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேசிய கட்சியான காங்கிரஸ். அதே போல அங்க அனைத்து கட்சிகளோட நிலைப்பாடுமே தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் போராடுறாங்க. அதுல பிஜேபிங்கிற ஒரு தேசிய கட்சியும் போராடிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா தமிழ்நாட்டுல உள்ள காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன, பாஜகவோட நிலைப்பாடு என்ன? நீங்க தேசிய கட்சி தானே, அப்ப உங்க தேசிய தலைமையில பேசி தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட சொல்லலாம்ல. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதையே கர்நாடக அரசு மதிக்க மாட்டேங்குது. அதை மதிக்காத அரசுகள் அதற்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசுற எல்லாமே தேசிய கட்சிகள் தான் கர்நாடகாவில். அப்ப தமிழ்நாட்டோட அந்த தேசிய கட்சிகள் நிலைப்பாடு என்ன? நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டு உரிமைக்காக என்ன போராடி இருக்கீங்க? உங்க கட்சி தானே அங்க தர தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுது. அப்ப நீங்க பேசி வாங்கி தரலாம்ல. அப்ப வாங்கி தர முடியலன்னா நீங்க எதுக்கு தேசிய கட்சியில இருக்கீங்க? அதை தாண்டி உங்க பிரதமர் வேட்பாளர்களா இருந்த ராகுல் காந்தியா இருக்கட்டும் இல்ல மோடி அவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய நிலைப்பாடு இதுல என்ன? இல்ல இப்ப வந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டோட உரிமையை தர மறுக்குது இல்ல, இப்ப அவங்க நிலைப்பாடு என்ன? அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாமே இல்ல. ராகுல் காந்தி இப்ப கர்நாடகா வாழ்ற காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்ட வந்து ராகுல் காந்தி ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, தமிழ்நாட்டோட உரிமையை வந்து ஏன் பறிக்கிறீங்க, தண்ணியை விடுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லலாமே, ஏன் சொல்ல மறுக்கிறாரு? இல்ல மோடி அவர்கள் வந்து ஆள்றது காங்கிரஸா இருந்தாலும் காங்கிரஸ் எதிர்த்து இந்த நேரத்துல அரசியல் கூட பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மறுக்கும் காங்கிரஸ் வந்து நான் கண்டிக்கிறேன்னு சொல்லலாம். சரி, அதை சொல்லலாம் கூட பரவாயில்ல. உங்க கர்நாடகாவில் இருக்க உங்க பாஜக கிட்டையாவது சொல்லலாம்ல, நீ அமைதியா இருந்தாவது. ஆனா உங்க பாஜகவும் தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க தேசிய கட்சிகள்ங்கிறதே ஒரு பொய், அது ஒரு மாயை, அவ்வளவுதான். அந்தந்த மாநில உரிமைய அந்தந்த தேசிய கட்சிகள் பேசுது. ஆனா தமிழ்நாட்டுல உள்ள தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டோட உரிமையை பேசுதான்னா கிடையாது, அதற்காக போராடுதானா கிடையாது. தமிழ்நாட்டோட உரிமைக்கு கூட குரல் கொடுக்க தமிழ்நாட்டுல உள்ள தேசிய கட்சிகளை சேர்ந்தவங்க குரல் எழுப்புறது கிடையாது. அப்படிப்பட்ட தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? குறிப்பா 2024 தேர்தல் வருது, இந்தியா கூட்டணியோடைய நிலைப்பாடு காவிரி பிரச்சனையில என்ன? தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணுங்கிறதா? தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணுங்கிறது ஒரு நியாயம். நான் ஒன்னும் கர்நாடகா பக்கம் நில்லுங்க இல்ல தமிழ்நாட்டு பக்கம் நில்லுங்கன்னு சொல்லல, எது நியாயமோ அந்த நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அப்ப ஒரு நியாயத்தின் பக்கம் கூட இந்தியா கூட்டணி நிக்கிதா இல்ல என்டிஏ கூட்டணி நிக்கிதா? இரண்டு கூட்டணி நிக்கல. அப்புறம் எதுக்கு நாங்க அந்த கூட்டணிகளுக்கு 2024 தேர்தலில் வாக்களிக்கிறோம்? அதுதான் சொல்றோம், தேசிய கட்சிகள்ங்கிறது எந்த மாநிலத்துக்குமே தேவையில்லாத ஒண்ணு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. தேசிய கட்சிகளை புறந்தள்ளுவோம், தேசிய கூட்டணிகளையும் புறந்தள்ளுவோம்.